ரெண்டே மாசனே வெளியே வந்துடுவேன். உங்களுக்காக மின்னுக்கு வந்து நிற்பனேன், கண்டிப்பாக மின்னுக்கு நிற்பனேன் பாருங்களேன். நல்ல நேரம் சீக்கிரமாக வெளியாகுவீங்க. ரீசெண்டாக 40 பேர் என்கவுண்டர், அதில் 30 பேருக்கு மேலே தமிழங்க தான். தமிழை நல்ல கெட்டவன ஆயிடுச்சு. இந்த போலீஸ் சட்டை போட்டு கூட என்னையும் சில டைம் நம்பாமல் தான் பார்க்குறாங்க. ப்ளீஸ் உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், வெளியே போய் ஆரம்பிச்சிடாதீங்க திருப்பி. எல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான். மகிழ்ச்சி இல்லை, அந்த 43 காரணங்க உங்களை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. சீனி கடை வெளியே பார்க்க தான் பெட் ஷாப்பு, உள்ள எல்லாம் இல்லீகல் ஸ்மக்லிங். ஏ சபத், ஜாலியாக பண்ணிட்டு இருந்த பிள்ளைங்களே இப்படி கூண்டில் போட்டு உழந்துட்டுருக்கானே, இவனுக்கு என்ன பண்ணுறது? கூண்டில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சின்ன கம்பி போட்ட கதவு திறந்து விட்டால் பறந்தவானோ, திறந்து விட்டால் செத்துறோண்ணே, மற்ற பறவைங்க கொத்தி கொன்றோம். பறவையோட குணமே பறக்கிறதாண்டா, அதை பறக்க விடு, வாழ்வா சாவாங்கிறது அது முடிவு பண்ணிட்டோம். உன்னோட இந்த கருணை அதோட சாவை விட கொடுமையானது. கோழிக்கரே, அப்புறம் எதா சாப்பிடுங்களா? சூடா தேதி எண்ணெய் கிடைக்குமா? சீனி கொஞ்சம் கம்மியா வேணாமாண்ணா? இல்லை இல்லை வேணாம். நேரம் இங்கே தான் வரீங்க போல, சொல்லுங்க கேட்போம். தமிழ் படங்களை மறந்து வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியாரு. ஏ கபாலி,
அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலி நினைச்சாடா கபாலிடா 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு தோனிலேயோ வீரசேகரனோ உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் வந்து என் முன்னால நிக்கணும் கோழிக்கறி கொஞ்சம் பேசணும் என்ன லோகா எப்படி போயிட்டு இருக்கு என்ன வேணும் ஸ்ட்ரைட்டா கேளு டோன்ட் வேஸ்ட் மை டைம் ஓகேயா ஓ ஆமாவா மாத்திரை எங்கிருந்து வருது என்ன வேணுமா செம மாத்திரை என்கிட்ட இருக்க தரம் வேற யாருக்கிட்ட இருக்காது உங்கள் கேங்க ஆளுங்க மாத்திரை ஓட்ட மாட்டாங்களே நல்லது செய்கிற கேங்காச்சே என்ன லாரியா இனிமே மாத்திரை ஓட்டக்கூடாது எல்லாத்தையும் நிறுத்தணும் அவ்வளோதான் முடியாது முதல்ல இங்கே கிளம்பு இல்லாட்டி செத்துருவேன் ஏ பாய்ஸ் இந்த ஆளை வெளியே போக சொல்லுங்கடா சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காரு ஏய் சூப்பர் இதான் மேட்ரா நான் தான் இது ரொம்ப சின்ன பையனாக இருக்கல இந்த வயசு போட்டோ ஒன்று கூட என்கிட்ட இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார் என் மேட்ருக்கு வரும் அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு ஆள் கூப்பிட்டாங்க வந்தேன் அவ்வளோதான் நான் அங்கே எதுவும் பண்ணலை முதல்ல இங்கேருந்து கிளம்பு ஏய் இந்த ஆளை கூட்டு போங்கடா இங்க பாரு வேணா ஒன்று சொல்றேன் உன் பொண்டாட்டி உயிர் இழுத்துட்டு போது அவளை தூக்கி போய் கொண்டுது அந்த நாய் வேலு வேலுன்னா அவனை கண்டுபிடிச்சு கொள்ளு இல்லைன்னா சொல்லு நான் வெட்டி கூறு போடுறேன் என் மருந்தை தூக்கி போயிட்டாளா என் பணத்தை எவ்வளோ அடிச்சுட்டான் தெரியுமா ஒரு வேலை உன் பொண்டாட்டி உயிர் பொடிச்சிருந்தா நல்ல ரேட்டு கூட விற்றுருப்பான் பொண்ணுங்கன்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் நொட்டியாக இருந்தாலும் விட மாட்டான் அப்போ பார்த்துக்க மகிழ்ச்சி Equal to them, the Chinese, Kabali? Of course! We are not equal to Chinese. பாம்பு கடிக்கு கொள்ளை நோய்க்கு மண் சரிவுக்கு செத்து போன எங்கள் பாட்டை முப்பாட்டு பொடத்தை மேலே விழுந்து கிடக்கிறையா இந்த மண்ணும் காடும் இந்த மரமும் நாங்கள் ஒன்று சீலங்களும் கம்மி கிடையாது அவங்க விட 10 மடங்கு அதிகமாக உழைக்கிறோம் அதுக்காக அவங்களோட ஜாஸ்தி நம்ம சம்பளம் கேட்கல அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அதே சம்பளம் நாங்களும் கேட்குறோம் அதை விட ஒரு வெள்ளி கம்மியாக கொடுத்தா கூட உங்கள் தோட்டத்துக்குள்ளே ஒருத்தவங்க கூட காலை எடுத்து வைக்க மாட்டான்
We are not slaves. We are employees. You are employer. You should treat everybody equally. That is your duty. Try to understand it. Otherwise, you will face the consequences. I am not threatening you. I am warning you. If you think I am threatening, I will, yes. ஒரு பொண்ணோட கேஸ் 10 மணி நேரத்துல அவ யாரு யார் அவளை ரேப் பண்ணாங்கறத கண்டுபிடிச்ச நீ அடுத்த 10 மணி நேரம் நான் உனக்கு டைம் தரேன். என் மகனுக்கு உனது யாருன்னு தெரிஞ்சாகணும். அவனுக்கு சாவுக்கு மேல பெரிய தண்டனை நான் கொடுத்து ஆகணும். சார், யார வேணாலும் இருக்கலாம் சார்.